வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, என்ன பார்க்க போறோம்னா, அப்படின்னு ஒரு புக்கை சுங்கிய வச்சிருக்கோம், ஒரு பக்கை நண்டை வச்சிருக்கோம். சிங்கிய நண்டை நல்லா பொறிச்சு ஒரு ஏத்து ஏத்த போறேன் இன்னைக்கு. இஸ்மி, இதை ஒரு வித்தியாசமான முறையில பொறிக்கலாம்ல? வித்தியாசமான முறைனா அம்மியை அரைக்கும் போதே, டெய்லி அரைக்கும் போது தெரியும் ஆம்ஸ் ஏறி போயிருக்கேன். அசால்ட்டா உடப்பண்ணு ஆம்ஸ் ஏத்தி காமிச்சு. ஆனா நண்டை முத முறையா நண்டை அறுக்கிறதுக்கு அருவமனை கேட்ட ஒரே ஜீவன் நீங்க தான். அருவமனையெல்லாம் நண்டை அறுக்கணும், என்ன உடைச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கு உடைக்கிற அதுக்கப்புறமா அந்த இருக்கு அப்படியே முழுசாவே எடுத்து வச்சாச்சு. அப்படியே முழுசா பொறிச்சு முழுசாவே இங்க போய் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். என்னமா எங்க இடிக்கணுமா? இடி நான் போகணுமா? சரி, இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி போடலாம். அதாவது விரைவில் உங்கள் மீனவன் எல்லா கடைக்குமே இந்த மசாலா வரும். நீங்க எல்லாருமே சாப்பிட போறீங்க, அந்த எதிர்பார்ப்போட இருங்க. எல்லாமே ரெடி ஆகி இருக்கு. உங்கள் மீனவன் வீட்டு மசாலா. இது வந்து வத்தல் பொடி, வத்தல் பொடி கொஞ்சம் கரம் மசாலா. தெரியாம இருக்கு. இதை மூணும் போட்டு ஒரு மாடல் முறை சம ஹீட் ஏறிக்கிட்டு இருக்கு. சம ஹீட் ஏறிக்கிட்டு கை விளக்கு அப்படியே கை ஒட்டிடுச்சு. ஆ, கை வந்துட்டு கொஞ்சம் பிச்சு தந்துக்கிறோம். இந்த இருக்க நான் இங்கேவா சுட்டோ சோச்சா இங்கே நீ வை இல்லை சுட்டுட்டேன் திங்கவா. சரி, யார் ரொம்ப நேரம் வைக்கணும் பார்ப்போம். நான் இந்த போட்டிக்கு நான் வரவா? யார் ரொம்ப நேரம் வச்சுக்கலாம் பார்ப்போம். இந்த போட்டிக்கு நான் வரவா? எண்ணெய் ஊற்றுமா? இன்னுமே இருக்குமா? அரை லிட்டராங்க ஆட பாருங்க. காலையில தான் எலிக்கிட்டு போய் வாங்கிட்டு இருந்துச்சு.
நன்றி அவளை நன்றிலே மண்ணிலே சுத்திடுவா. எனக்கு வந்து எனக்கு சுமித்ரா யாருக்கும் கொடுக்காதே. ஒரு புடி ஒரு புடி போனா போட்டு பொழச்சு போட்டுமே நண்டா உங்கள்ட்ட குடுத்துருவான். நம்ம இந்த காலை எனக்கு அண்ட சிந்திச்சுனா ஒரு கால வாய்க்குல போயிருக்கோம். வாய்க்குல சமையல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்துகிட்டு இவர் ரெண்டு பேர் தான் அம்பேரு. டேஸ்ட் எப்படின்னு சொல்ற அம்பேரு. இவர் ரெண்டு பேர் தான் ஜீப் கெஸ்ட். இப்போ வந்துக்கிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க நண்டு வரைச்சிருக்காங்க, குழம்பு வச்சு அது வச்சு கிரேவி வச்சு திங்கன்னு. அப்படிலாம் இல்லை, நாங்கள் எல்லாருமே எல்லா சாப்பாடுமே வேற லெவலில் சாப்பிடுவோம். இப்போ வந்து இது வந்து என்னன்னா தயிர், அதாவது நண்டு தயிரோட காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதான் வேற லெவலில் இருக்கு. நிறைய பேர் தயிர் செஞ்சுட்டா ஊருக்காக தான் சொத்துக்கிறே சம்பாங்க, இல்லை நேரம் உருளைக்கிழங்கு கூட்டு சுமித்ரா மாதிரி கத்திரிக்காய் கூட்டு வச்சு திங்கிறாங்க. ஆனால் தயிருக்கு இந்த மாதிரி நண்டு கனவா இப்படிலாம் சாப்பிடலாம். எல்லாருக்குமே அப்போ தான் ஊற்றணும், இல்லை நீ வேறு டேஸ்ட் குறைஞ்சிடும். நீ நிறைய ஊற்றிக்குவேன் புள்ள ஊற்றியாச்சா இந்த குழிஞ்சா. ம்
டேஸ்ட் சூப்பரா இருக்கு. எல்லாமே நன்கண கிலோகிராம் டேட் பிடிச்சிட்டா மட்டும் கறிவேடு நாட்கள் காண்டா மாரி மாதிரி காத்து கிடக்கு. இதுக்கு இருக்கு நண்டு காண்டி. ஏய் கொஞ்சம் தின்னு நன்றி சொல்லு நன்றி இல்ல சொல்ல மாட்டேன். ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம். மீண்டும் வந்து இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாடா பாய். அந்தோனி அலப்பறை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, புடிச்சா மட்டும் லைக் போடுங்க. டாடா.